While we still live in a society of luxury cars, five-star hotels, big homes, universities, and fast food restaurants, there are some, however, among us for whom all these are just a dream. It's been almost a year since the war has ended, but for the civilians who fled the battle, the scars of the dreaded bombs still remain. Fleeing the bombs in the late 1980s, there were a group of Muslim civilians who were forcefully evicted by the LTTE from the north and the east of the country. These Muslims, numbering in hundreds, left all their belongings and fled to save their lives and the lives of their children. They fled to the northwest of the country and settled themselves in Puttalam in temporary shelters. It was almost 20 years ago, but they still remain to this day with their faint hearts. எனக்கு அங்க விருப்பம் இல்ல போ பயம் தனியே நான் இப்ப புள்ள ரெண்டு குமர் இருக்கு எனக்கு ரெண்டு குமரும் படிக்குது இந்த இது அப்ப அந்த குமர் புள்ள மாப்பிள்ளையே ஆனமடியில் வெட்டி மவுத்தாக்கிட்டாங்க வேலைக்கு போன இடத்துல வெட்டி மவுத்தாக்கிட்டாங்க அப்ப ஒத்தரி மில்ல எனக்கு உமா பாப்பாவும் மூத்து தங்கச்சி நான் பிள்ளைகள் ரெண்டு நாங்கள் இருக்கிறோம் அப்போ என்ன போகிறது எங்களுக்கு ஆம்பளை துணை இல்லை பையன் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் நடந்து பிள்ளைகளை கை கொடுந்தேன் நான் இந்த 22 வயசு பிள்ளையே 9 மாதம் பிள்ளையாக தூக்கிக்கணும் வந்தேன் நான் இங்கே கொண்டு தூக்கிக்கணும் வந்தேன் 9 மாதம் பிள்ளை அதுக்கு பிறகு தான் இந்த மற்ற பிள்ளை கிடைச்ச பிறகு அவள் அப்பாவும் மூத்தாது நான் போய் உப்பு பேக்கெட் ஒட்டி இதை படிக்க வைக்கணும் மற்றது 10 ஆண்டோட நிப்பாட்டின்னு இது ஓயல் எடுக்க போகுது எனக்கு யார் உதவியும் இல்லை நான் எந்த உதவியும் அரசாங்கத்துக்கு இன்னும் எடுக்கவும் இல்லை நானாக உழைச்சி தான் படிப்பிக்கிறேன் பிள்ளை உப்பு வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 200 ரூபாய்க்கு ஒட்டுவேன் ஓ அதில் 50 ரூபாய் சாப்பாடு எடுத்து மற்றது பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சு கொடுப்பேன் அப்போ எனக்கு ஆம்பளைந்த துணையோ யார் சொந்தக்காரோ ஒருத்தருமே இல்லை எனக்கு நான் எல்லார்டையும் போய் கேட்குறதும் இல்லை என்னால் 7 மணிக்கும் உழைப்பேன் உழைக்கணுன்னு தான் நான் போய் வேலைக்கு போடுவேன் என்னென்ன வயசு 55 ஆச்சு பரவாயில்லை நான் 1 கிலோ பக்கெட்டில் 20 பக்கெட் கட்டி என்னால் தூக்கலை அப்படின்னு தூக்கி தான் போட்டு வேலை செய்கிறேன் கஷ்டப்பட்டு தான் உழைச்சிக்கிறேன் எனக்கு இந்த நிவாரணம் தராங்க அது கூட காணாது என்ன ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்கு 1 நாளைக்கு பஸ்ஸுக்கு 40 ரூபா வேணும் 1 நாளைக்கு 40 ரூபா அதுக்கு கோயில் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் அந்த வசதி கூட எனக்கு இல்லை அந்த பிள்ளை படிக்கிறதுக்கு அது சொல்லுது நான் ஃபெயில் ஆகுனா நான் மூத்தா போயிடுவோம்மா எனக்கு இது படிப்பில் நான் பாஸ் பண்ணணும் டியூஷன் வேணும் அது வேணும் இது வேணும் நான் என்ன செய்வேன் பிள்ளைய பார்க்குறான் இந்த பிள்ளைய பார்க்குறான் அந்த பிள்ளைய பார்க்குறான்னு நான் இந்த காலத்தை எனக்கு ஆண்டவனை தான் நான் கேட்குறேன் எனக்கு எல்லாத்தையும் நல்லது செய்ய இல்லாட்டி அழிச்சிது அவங்க அழிக்காமல் எங்களை இங்கேயால உயிரோடு அனுப்பி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸ்கூலில் இருந்தோம் அகதி முகாமில் அவங்க ஸ்கூல்லேருந்து மறுபடியும் இக்கிரிக்குலா அகதி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க இக்கிரிக்குலாலேருந்து திருப்பி இங்கே புத்தளம் மதுரங்குழிக்கு அனுப்புனாங்க மதுரங்குழி பள்ளியிலேருந்து புத்தளத்துக்கு அனுப்புனாங்க புத்தளத்துக்கு அனுப்பி இங்கே டென் கொஞ்சம் தந்தாங்க பெரிய பள்ளியால் தந்து இந்த இடத்தையும் காட்டி டென்ட் அடித்து அவங்க தந்து எல்லாம் இது பண்ணி விட்டுருந்தாங்க அது மாதிரி இங்கே போடுறது இங்கே அடிக்க அங்கே கொடுத்த புத்தளம் அடிக்கிறாங்கன்னா மரங்குழி போகிற மரங்குழி அடிக்கிற கொழும்பு போகிற இப்படி இப்படி மாறி மாறி சின்ன வயசுட்டாங்க அதுவும் அப்போ மேலே சுற்றி சுற்றியே தெரிஞ்சு கொண்டு இருந்தோம் வீடு கேம்ப்புக்கும் முன்னுக்கு ஆர்மி கேம்ப்புக்கும் முன்னுக்கு தான் வீடு இருந்துச்சு இப்போ இருக்கிறதுக்கு அவங்க கிரவுண்டுக்கு முன்னுக்கு தான் வீடு இல்லை இப்போல்லாம் உடச்சி கிடக்குது இப்போ ஆர்மியால் அரசாங்கத்தால் இதெல்லாம் குழந்தைக்கு கொடுத்தாங்களாம் சாமான் தலைப்பட சாமான்கள் அது இது வீடு அடித்து இருக்க சொல்லி கொடுத்தாங்களாம் சகலம் சாமான் சட்டி பண்ணிலேருந்து எல்லாம் கொடுத்துக்கிறது பாப்பா இப்போ கால் பண்ணார் பிரச்சனை வரணும்னு அவங்க தாரங்கன்னு கூட ஆர்மியால் தான் இப்போ ஃபுல் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு கூட சொன்னாங்க With the scars of the bombs and the fear of the terrorists who tore their families apart still lingering in their hearts, these IDPs only want one thing now, a decent home for their children. They say it is difficult to live in the temporary shelters and sometimes even dangerous. They now fear that by living in straw houses for over 20 years, they are a forgotten community. இதே நிலைமையெல்லாம் இருக்கிறோம்
ஒரு வீட்டு திறன் தாரேன்னு சொல்லி 52 பேருக்கு கொடுத்தாங்க. திருப்பி தாரன் தாரேன் சொல்லி இன்னும் தரையில். இந்த வயலாம் இதுவும் மாறிட்டுது. ஒரு காத்தொன்று அடிச்சுது, புயல் காத்தொன்று, அப்போ ஹோட்டல் பிறண்டுது. அதுக்கப்புறம் இங்கே அதை மாற்றி போட்டோம். It was almost 20 years ago, but they still remain there to this day with fear in their hearts. With fear in their hearts and surrounded by an unhygienic environment, the future of these civilians look bleak. 20 years on, and many still live in the temporary shelters which were erected since the first day they came, with little hope. They continue to wait for a better future. நாங்க யாழ்ப்பாணத்துல வந்து பிரச்சனையால நம்ம இங்க வந்து எல்டிடி ஆமி பிரச்சனை பிரச்சனை நாம இருக்கிற முஸ்லீம்கள் வெளியேற சொல்லிட்டாங்க. 2 மணிக்கு இருந்து முஸ்லீம்கள் வெளியேறோம் யாழ்ப்பாணத்தை விட்டு. அதோட நாங்கள் வந்தோம். ஏன்னா இனி இருக்க பயன்தானே அங்கே. எங்கள் அம்மாக்கெல்லாம் நிறைய பிள்ளைகள், அதை வச்சுக்கொள்ள பயன்தானே குமார் பிள்ளைகள் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தரையும் பயப்படணும் தானே. அதோட நாங்கள் வெளியே வந்துட்டோம். அங்கே எல்லாம் உடஞ்சி போயிட்டு தானே. நான் அங்கே போய் இருக்கிறதுக்கு இயலாது. எல்லாம் உடஞ்சி இப்போ அரசாங்கத்தில் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி நான் யாரும் போக விரும்பலை. அங்கே நாங்கள் எங்களோட சகோதரங்கள் ஒன்றும் போகவில்லை. நாங்கள் இங்கே வீடு கட்டி தந்துட்டாங்க. அதை இருந்துட்டோம். நான் பிள்ளைகள் இங்கே வந்து பிறந்ததால் அதை வந்து யாழ்ப்பாணத்தை பெருசாக விரும்பல. நாங்கள் இனி அங்கே போய் இருக்க விரும்பல. அந்த இடங்கள் வசதிகள் இப்போ எல்லாம் குறைவால் இந்தியாவிலேருந்து பழகினத்தால் இந்தியாவில் இருக்க விரும்புகிறோம். அங்கே பெருசாக போக ஆசைப்படையுது. என்ன என்ன தான் இங்கே எங்களுக்கு வீடு வாசல்கள் இருந்தாலும் உழைப்பு கஷ்டம்தான். இப்போ நம்மளோட ஊரில் மாதிரி உழைப்புகள் இல்லை. உழைப்பு கஷ்டம். பிள்ளைகளுக்கு வாகன வசதிகள் கஷ்டம். இப்போ ஒரு வீட்டில் 2 புள்ள 3 புள்ள 4 புள்ளன்னு படிக்கிற இடத்துல கிழமைக்கு ஒரு பிள்ளைக்கு 180 ரூபா நாங்கள் வாகனத்தையே காசு கட்டுவோம். தனங்க என்னதான் இருந்தாலும் அங்கே தான் போய் உழைக்க போகிறாங்க. இங்கே உழைப்பு பெருசாக இல்லையே. வாய்க்காலுக்கு உப்பு விளைஞ்சால் தான் மழை இல்லாட்டி வேலை அல்லாட்டி கஷ்டம். அப்போ நம்மளோட ஊரை விட்டு வந்தே தொழிலால் எங்களே கஷ்டம் பாதிக்கப்படுறோம். எல்லோரும் ஆம்பளை அங்கே தான், இங்கே யாரும் இல்லை. இப்போ கொஞ்சம் பொம்பளையில் தான் இங்கே இருக்கிறாங்க. மிச்ச ஆம்பளை முழுக்க யாழ்ப்பாணம் தான், எஃப்னால தான் இருக்கிறாங்க. கஷ்டம்தான். இப்போ அங்கே தொழிலு கண்டு போகிற ஆம்பளைகள் அங்கே ஒரு செலவு, அவங்களுக்கு இங்கே பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு ஒரு செலவு. என்ன செய்கிறது? இப்போ அங்கே போய் இருக்கிறதுக்கு வீடு வசதி இல்லாமல் எல்லா ஸ்கூல்லையும் அங்கே இங்கே இருக்கிறாங்க. இப்போ நாம் இங்கே ஸ்கூலில் விட்டுட்டு பிள்ளைகளுக்கு அங்கே இன்னொருக்கா வட்டிக்கு போய் அங்கே இன்னொருக்கா பிரச்சனை வந்தால் அது சனம் பயப்பட்டு போக வலிக்கிறது. ஆம்பளை மட்டும் தொழிலுக்கு கொண்டு போகிறாங்க, திருப்பி அங்கேயும் கஷ்டப்பட்டு வாடுறாங்க. கொடுத்தா வாங்குற வாப்பாக்கெல்லாம் சரியான கவலை. எங்களை சவப்பெல்லாம் சரியான கவலைப்படும். தான் உயிர் போகும்போது இருக்கும் அந்த சொந்த உறவை பார்க்கணும். அது கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் போக. இங்கேயே யாருக்கும் சுகம் இல்லை. பிறந்துட்டார். It's been a year since the war has come to an end, but these hundreds of IDPs who are living in this IDP camp in Puttalam are reluctant to now go back home. While the general elections has just come to an end, ministries have also changed. The former Minister of Resettlement, Minister Richard Badurdin, had provided some basic facilities to these hundreds of IDPs. However, now since the ministries have changed, these people now question whether the new minister, Milroy Fernando, can live up to these expectations. These people already have borne the brunt of a war. The scars of the bloody war remain in their minds. This is Jamila Najmuddin from Puttalam for Daily Mirror Online.